ஹாய் நண்பர்களே, இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி இந்த பஸ் சரி ஒருமல்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு, பஸ் ஸ்டாண்டு வந்து பழனி போகலான்னு வந்து இப்போ பழனி பஸ் ஸ்டாண்டையும் நாங்கள் நெருக்கிட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள், பழனி மலக முருகன் கோயில் கீழே பாருங்கள், ஒரே சாக்கடையாக அதுக்குள்ளே என்னெல்லாமே இருப்பாருங்க. என் நண்பனுக்கு மொட்டை அடிக்கணும்னு போனேன். இப்போ பார்த்து எப்படி இருக்கான், விக்ரம் ரஜினி சாரி அண்ணின் விக்ரம் மாதிரி இருந்தவன் இப்போ பாருங்கள் மொட்டை ராஜேந்திர மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் மொட்டை ராஜேந்திரனாவே மாறிடும். நல்லா பாருங்கள், போன முடியெடுக்கிறதுக்காக அவனுக்கு போயிருந்து பழனி வந்தேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடியெடுத்து முடிச்சிட்டோம். முடியெடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பூஜைக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு அதற்கு அமாவாசை சம்மந்தம் இல்லை, என் நண்பர் தான் போனோம். என் நண்பனை கூட்டிகிட்டு நான் போனேன் அவனுக்கு துணைக்கு வேண்டி. அங்கே பாருங்கள், இது வந்து கட்டணம் இல்லாத கழிப்பிடம், சாரி குளிக்கும் இடம். முன்னாடி பார்த்திங்கன்னா முடியெடுக்கிற இடம், கீழே வந்து அடிவாரத்தில் கோயில் இருக்குது. கோயிலுக்குள்ளே போய் பூஜை கொடுத்துட்டு நாங்கள் பள்ளி படிக்கட்டு ஏறக்காக கிளம்பிட்டோம். எவ்வளோ பழனி படிக்கிட்டுன்னு படத்தை தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பழனி படிக்கிட்டு இருக்குதுன்னு, ஏற முடியாமல் சைடு வாங்கி நின்றுருக்கான் பாருங்கள். ரொம்ப தசு புசுன்னு ஆகிட்டான். மேலே போய் எப்படியாவது சாமியை பார்த்தலாம் அப்படின்னு போனோம். பார்த்தா வரி வரியாக கம்பி வேலி கட்டின மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. இடையில உட்காரம் வச்சுட்டாங்க. முடியலடா சாமின்னு திரும்பி வந்து அப்படியே இறங்கலான்னு வந்துட்டோம். அங்கே கீழே பாருங்கள் பக்தர்கள் மேலே வந்துட்டுருக்காங்க. நாங்கள் அப்போதுடா சாமின்னு கீழே போயிட்டுருக்கோம்.